வித்தியாசமான பேரு, கேட்கவே ஸ்வீட்டா இருக்கு. ஒரு டஜன் கொடுக்கலாம், மனம் போல சாப்பிடலாம். பாபா எப்ப வந்தீங்க? உள்ள போய் காபி சாப்பிட்டீங்க, நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு டஜன் போதுமா இல்ல ரெண்டு டஜனை தரட்டுமா? ஐயோ, அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது. ஆனா வருமானம் தான் பத்தல. பரவாயில்ல, நீங்க ரெண்டு டஜனை கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொய்யா கனி இருக்கா? கொய்யா கனி இருக்கே. மாதுளை அதுவும் இருக்கே. சின்ன பாப்பா இக்கறா. பாபா பிஸியா இருக்கேன். பாபா நான் கூப்பிடுறேன்ல, வா. கஞ்சிருங்க, என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டுட்டு வந்தல. யாரும் போயிடாதீங்க. என்ன பாபா? இத பாரு, நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா? நல்ல வெயில வந்திருக்கீங்க. வேற்று இருந்தா பரவாயில்ல, நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா? எடா இருக்கீங்க, காஃபி கொண்டு வர. இத பாரு, நீ காஃபி பின்னால பேச மாட்டாத. நீனு சால சீரியஸுக்கு மாட்டா எடுத்து. நானு இப்ப என்ன என் மேல சந்தேகப்படுறீங்களா? சிச்சிச்சி, நீ நெருப்பாச்ச. அவ்வளவு சீக்கிரம் உன்ன ஒருத்தன் தொட விட்டுருவே என்ன? நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கேன், யாரு கையும் பற்றக்கூடாதுன்னு. நேக்கா தட்டுல வச்சால இப்படி நீட்டுறேன். ஒய்யா கனி கேட்டேனே. ஜஸ்ட் 5 மினிட்ஸ். என்ன 5 மினிட்ஸ்? யோ, நான்ல இருந்து வேற இடம் பாத்துக்கோங்க, இந்த கடை நான் மூட போறேன். யோ, இது எங்க ஆண்டியோட கடை. ஆண்டிக்கு எங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேற. அவங்க போன்னு சொல்லிட்டு நாங்க போய்க்கிறோம். உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற வேலை மாசத்துல நீ நானும் உன் கொண்டாட்டி மூணு பேர் சாப்பிடுறதுக்கு சரியா போயிடும். வீட்டுல மத்த செலவே இல்லையா? உங்க அப்பா சொல்ல பார்த்ததுன்னு நீ வேற ஒழுங்கா குடிக்க மாட்டேன் கேசுடா. மாசம் ஆனா இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நல்லா கேளுங்க, கல்யாணம் ஆகி முதல் ராத்திரி எனக்கே சொன்னேன், குழந்தை இப்ப வேணாம் பாவா, உங்களுக்கு ப்ரமோஷன் வரட்டுன்னு. இல்ல இல்ல, ஒன்னே ஒன்னு இருக்கட்டும்னு அவசர அவசரமா அவனை குடுத்துட்டாரு. அது தேவடி சாடு. ரெண்டாவதுக்கு அது கேப் கொடுங்கன்னு சொன்ன புள்ளி குடிச்சிட்டாரு. ஆம்பளைங்களுக்கு வாழதான் சொல்ல முடியும். நான் போட்டாச்சு, தாள் போடுனா போட்டுதானே ஆகணும். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீயா தாள் போட்டதே இல்லையா? வாய் மூடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வீட்டுக்கு விருந்தாளுங்க வந்திருக்காங்க, ஒரு நாளைக்கு வாசல்ல போய் படுடான்னு 1008 சாக்கு சொல்லுவே நீ. சரி, அது என் வீக்னஸ். அதைய திரி திரி சொல்லிட்டு என்ன அர்த்தம்? அதுக்கும் இந்த வாசல்ல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கா. எதிர் வீட்டுக்கார உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே, அவருக்கு மூணு ஆட்டோ ஓடுது எப்படி? எப்பவுமே நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? நேத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருச்சு. நேத்து சமாச்சாரமா? வாங்க 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 வாங்க, கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். எதுக்கு? நேத்துன்னு பார்த்து நான் லீவ் போட்டேன். இப்பதான் நம்ம ஆளுங்க எல்லாம் விஷயத்த சொன்னாங்க. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அசத்திட்டீங்களாமே. ஐயோ, யார் பார்த்தது? யாரா? ஊரே பார்த்ததுங்க. கண்கொள்ளா காட்சி ஆச்சாது. சும்மா சொல்லக்கூடாது. அடி ஒண்ணும் இடி மாதிரி இறங்குச்சே. என்ன எகிரல, என்ன ஜம்பிங்க! சும்மா தாவி தாவில அடிச்சிங்களா? நேத்து வரைக்கும் எனக்கு எல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது. ஆனா நேத்து நீங்க விளையாண்ட விளையாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் போலீஸுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம். மனிதனுக்கு சந்தேகமே இருக்க கூடாது. என்ன உங்க சந்தேகம்? இல்ல, காலையில 1/2 மணி நேரம் தான் ஸ்டேஷனுக்கு போறதா தெரியுது, மத்தபடி முழு நேரம் இங்கேதான் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா பேப்பரை பார்த்தா அவனை பிடிச்ச இவனை பிடிச்ச நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னவோ மலைப்பா இருக்குங்களே. நியாயமான கேள்வி. இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு சுபாவம் உண்டு, அதாவது சதா உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் இதுல விதிவிலக்கு, அது லைன். லைன் தெரியுமா? தெரியாதண்ண. சிங்கம். அது என்ன மாதிரியே சாந்தமா உட்காந்து இருக்கும். ஆனா திடீர்னு பசி எடுத்துன்னு வைங்க, போய் ஒரே அடி யானையவே அடிச்சிடும். அந்த மாதிரி நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசுல ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன், இந்த காலையில ஆஃப் அன் அவர்ல எல்லாத்தையும் அடிச்சு. என்ன கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. ஏன் சொல்லு பாப்பா? என்னிலே நீங்க சபிஸ் பண்ண கிடையாது. ஐயோ, வேலை போயிருச்சா? அஞ்சுதையா? ஐயோ, அது இல்ல பாவா. என்னிலே நீங்க ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர்.
ஸ்பெஷல் ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்னா அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்லையே? இல்ல இல்ல, பீட் ஆபீசர் மாதிரி. அப்படியா? இனிமே நீங்க காக்கிட்டே போட வேண்டாம். கோட் சூட் போட்டுட்டு டிம்மா ஆபீசர் மாதிரி போலாம். நிஜமா வச்சன பாப்பா? இது ஆர்டர் பாபா. இல்ல, உன் அளவுக்கு நான் இங்கிலீஷ் வராது. நீ சொன்னா சரிதான். ஐயரே, நீ மலை, நான் மடு. நீ சாட்ட, நான் பம்பரம். ஆட்டு விட்டால் யார் ஒருவர் ஆடாதாரே அஞ்சினேயா? பாவா, என்ன பாவா, இந்த நேரத்துல பஜனை பாடிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு இது பண்ணது போல இருக்கு. எனக்கு ஒண்ணு பண்ணுவோமா? ரூம் குள்ள போலாமா? இல்ல, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னியே, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அது சரி, ஆனா கல்யாண மனதுல இருந்து இதே ரூம் இதே கட்டில் இதே பெட் போர் அடிக்குது பாவா. அது வாஸ்தவம் தான் சின்ன பாப்பு, ஆனா தீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே? நான் செலவு பத்தி கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து தர போறேன். எப்படி சொல்றேன்? என் சீட்டு பண்ண 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேர நாம ரெண்டு பேரும் 5-star ஹோட்டலுக்கு போறோம். 5-star ஹோட்டலுக்கா? போய் அங்க ஒரு ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ண போறோம். ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ணே. ஏய் வரவடா, எக்கடி கேள்வி போயவரா? எந்த தேப்பு நாயனம்மா நாயனம்மா நான் செங்கு பட்டு பெரிய ஒதுனே வாடுதா. ஒரே தண்டி இல்லம்மா. அம்மா ஏறதம்மா, நீ மனோட வச்சேஸ்தாடுமா? என்னைய வச்சே தர போய சரி. புளி எங்க போறேன்னு சொல்றேன். அம்மா புளி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்களே. டேய், வீடு வந்து சரிங்க போ. அப்ப நீ நான் உனக்கு லாலிபாப் வாங்கி தரேன் போ. அத்தை இருக்குதே. சரி, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் போடா. சரி. ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டியாடி, நேரத்துக்கு ஒரு துணி மாத்திட்டு இப்படி சிரிப்பு கட்டினியே, இப்ப எல்லாம் என்ன பேசுறீங்க? எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்டுல கிடையாது. களியோ கம்பஞ்சோரோ
ஜெயில தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கும். ஐயோ, எல்லாம் உண்மையை சொல்லிடுங்க பாபா. ஓகே, தேங்க் யூ. எதுக்கே கத்துற? ஐயோ, என்னையா ஃபைட் அடிக்கிற? டேய், சீக்கிர சமயத்துக்கு போய் முளகத்துல ஏறி பாரு. ஏயா, சித்த நாளா என் புருஷ கஷ்டப்படுத்தின, அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்ட வேற தின்னுட்டு போன, இன்னைக்கு ஃபைட் அடிக்கிற, என்ன கிட்ட அடிச்சது? வரட்டும், மனசுல் வரட்டும் பாக்குறேன். என்னம்மா தப்ப மாதிரி இருக்குதே? ஆயிடு, இது உன் அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருட. என்னம்மா வலது தொடையில மீன் மச்சம் இருக்கிறது.